இந்த உலகம் எப்படி உருவாக்கிட்டு சொல்லி ஒரு சின்ன பையனை போட்டுச்சு கேட்டால் கூட அவன் சிம்பிளாக சொல்கிற ஆன்சர் பிக் பேங். ஸோ பிக் பேங் நடந்து 14 பில்லியன் இயர்ஸ் ஆகுது, பட் நம்ம உலகம் உருவாக்கி எர்த் உருவாக்கி 4 பில்லியன் இயர்ஸ் தான் ஆகுது. நடுவில் அந்த 10 பில்லியன் கேப்பில் என்ன நடந்துச்சு? இந்த உலகம் உருவாகிறதுக்கு பிக் பேங் தான் காரணமா? திஸ் இஸ் அன்சைன்ட் உலகம் உருவான கதை. எல்லா மைண்ட்லேயும் ஒரு சின்ன விஷுவல் வந்து ஓடும், பிக் பேங் சொன்னோடனே டக்குன்னு ஏதோ ஒரு உருவம் வெடிக்கிற மாதிரியும், அந்த வெடிப்புலேருந்து நிறைய கேலக்சிஸ் நிறைய பிளானட்ஸ் இந்த மாதிரி பறந்து வந்து அதில் ஒன்றா நம்மளோட சோலார் சிஸ்டமும் இருக்க மாதிரியும், அந்த வெடிப்புக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எர்த்தில் பிறந்து வர மாதிரியும் வந்து அந்த ஒரு விஷுவல் கண்டிப்பாக ஓடும். அப்படி தான் நம்ம வந்து பாதுகாப்பட்டிருக்கோம். பட் உண்மையில சொல்ல போனோம்னா அந்த பிக் பேங் எப்படி நடந்துச்சு சொல்லி யாருக்குமே இது வரைக்கும் கிளியராக தெரியாது. விஷயம் நடந்துச்சா இல்லை அது நடக்கிறதுக்கு எது தூடுகளாக இருந்துச்சு சொல்லி யாராலையுமே இது வரைக்கும் திட்டவட்டமாக கிளியராக சொல்ல முடியறதில்ல. பட் அப்படி நடந்தது ஒரு மிகப்பெரிய பவர் டூலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ அந்த பிக் பேங்குக்கு அப்புறம் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஸ்பேஸில் முழுக்கவும் டஸ்டாக தான் இருந்திருக்கு, இன்க்ளூடிங் நம்ம சோலார் சிஸ்டம். ஸோ மில்கிவே அது பாட்டுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு ஓரமாக சோலார் சிஸ்டம் கிளவுடு வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அந்த கிளவுடுன்னு சொல்லும்போது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸால் உருவாக்கப்பட்டது. இதுக்கு மூவ்மெண்ட் சொல்லி ஒன்றுமே கிடையாது, ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருந்த இந்த கிளவுட்ஸ். இந்த கிளவுட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மினரல் ராக்ஸால் வந்து செய்யப்பட்டிருக்கும். ஒரு ஓரமாக அனமத்தாக இருந்த இந்த கிளவுட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னோடு ஒன்று பவர்ஃபுல்லாக இடிக்க வச்ச மிகப்பெரிய அதிர்வை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் நோவா நம்ம சோலார் சிஸ்டம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. சூப்பர் நோவானா என்னன்னு கேட்டிங்கன்னா, திங்க்லாம் போகாமல் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்டார் வெடிச்சு செதறதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் நோவா கிரியேட் பண்ண அதிர்வும் அதன் மூலியமாக வெளியான ரேடியேஷன் இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து அந்த மேகங்கள் இந்த டஸ்ட் க்ளவுட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னோடு ஒன்று உரசி வச்சிருக்கு. ஸோ இதன் மூலியமா உள்ள இருந்த நிறைய மினரல் ராக்ஸ் ஒன்னோடு ஒன்று ஃபியூஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 98% ஆஃப் த மாஸை வந்து ஒன்றா சேர்த்து மிக பெருசாக ஒரு புது ஸ்டாராக ஒரு புது யங் ஸ்டாராக நம்ம சூரியனை உருவாக்குது. இந்த சோலார் சிஸ்டமில் முதல் பிறந்தது சூரியன் தான். ஸோ கிட்டத்தட்ட 99% ஆஃப் த மொத்த மாஸ் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கிட்ட தான் இருக்குது. மீதி இருக்க அந்த 1% டஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி சூரியனை சுற்றி வளம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா சூரியனோட புவியீர்ப்பு விசை இப்போதைக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சூரியன் உருவாகிறது மட்டும் இல்லாமல் உள்ளேயே ஃபியூஷன் ரியாக்ஷனும் நடக்குது. இந்த மாதிரி நம்ம உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உயிரியும் சேர்த்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வளம் வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம சூரியனை தாண்டி போகிற எந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட் காமெட்டாக இருந்தாலும் சூரியனோட கிராவிட்டி ஃபோர்ஸ் புல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடப்பட்டு சூரியன் குடும்பத்திலேயே ஒரு பொருளாக வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் ஆஸ்ட்ராய்டுக்கும் தனித்தனி புவியீர்ப்பு விசை இருக்கனால அது தனித்தனி ஆர்பிட்டில் இந்த மாதிரி நம்ம சூரியனை சுற்றி வருது. அதில் முக்கியமாக நம்ம உலகம் கரெக்டாக ஒரு ஹேபிட்டபிள் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த ஹேபிட்டபிள் ஜோனை தாண்டி வெளியில் போயிருந்தால் கண்டிப்பாக இந்த உலகம் ரொம்பவே குளிராக இருக்கும், உள்ளே போயிருந்தால் இந்த உலகம் ரொம்பவே ஹாட்டாக இருந்திருக்கும். ஸோ பெர்ஃபெக்டாக ஐ டோன்ட் நோ இட்ஸ் அ கோயின்சிடன்ஸ், பட் அது அந்த ஹேபிட்டபிள் ஜோனில் அமைஞ்சிருக்கிறது உண்மையிலே ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இல்லைன்னா நான் இப்படி உங்ககிட்ட வந்து பேசியிருக்க மாட்டேன். ஸோ ஆரம்பத்தில் எப்படி அந்த டஸ்ட் க்ளவுட்ஸ் ஒன்றா சேர்ந்து சூரியனை உருவாகிச்சோ அதே மாதிரி மீதம் இருந்த சூரியன் உருவாக போன மீதம் இருந்த டஸ்ட் க்ளவுட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம உலகம் வந்து உருவாகிச்சு. ஸோ ஒவ்வொரு கல்லாக ஒன்றா சேர சேர பூமியோட அளவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி பூமி பெருசாக பெருசாக அதோட புவியீர்ப்பு விசை மட்டும் இல்லாமல் அது மற்ற ஆஷோட புல் பண்ணுற தன்மையும் அதிகமாச்சு. இதன் மூலயமா உலகம் உருவான அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு 400க்கும் மேற்பட்ட எரிக்கற்கள் நம்ம உலகத்தில் வந்து விழுமாம். பட் விழுந்த எல்லா எரிக்கற்களும் இந்த உலகத்திலே தங்கும். அந்த எரிக்கற்கள் விழும்போது கிரியேட் பண்ணப்பட்ட எல்லா வெப்பமும் ஒன்றா சேர்ந்து அந்த கற்களை உருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பூமி கூட பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைக்குது, அதோட மாசும் அதிகமாகுது. ஸோ சிம்பிளாக உலகம் ஆரம்பத்தில் ஒரு எரிமலை குழம்பாக தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இப்போ பந்தா கொதிக்க கொதிக்க எரிஞ்சிருக்கு. இப்படி எரியும் போது அந்த உலகத்தில் இருந்த எல்லா மெட்டல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி ஹெவியான மெட்டல்ஸ் எல்லாமே பூமியோட மையப்பகுதிக்கும் லைட்டாக இருக்க மெட்டல்ஸ் லைட்டாக இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பூமியோட வெளிப்பகுதிக்கும் வந்து தள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உலகத்தோட மையப்பகுதி இன்னும் செம்ம ஹாட்டாக தான் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ் சொல்றாங்க. சரி, வெளிப்பகுதி எப்படி கூல் ஆகிச்சு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் காரணம் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஒரு பகுதியில் நம்ம உலகம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 டிகிரியில் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஸ்பேஸ் வந்து -450 டிகிரியில் வந்து குளிராக இருந்திருக்கு. ஸோ மையப்பகுதியும் வெளிப்பகுதியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் இருக்கும்போது அதுக்கு நடுப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கூலாகி நம்ம எர்த்தோட கிரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த கிரஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது காண்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிரஸ் நம்மளை மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி ஓஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அடக்கி வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட், இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக நம்ம உலகத்தில் இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கேன். ஸோ அது என்னடா கணக்கு நீங்கள் வந்து கேட்பீங்க.
That's a topic for another video. இந்த உலகம் தன்னைத்தானே வந்து குளிரப்பட்டுட்டு இருக்க அந்த சமயத்துல திடீர்னு எங்க இருந்தோ வந்த தேயா அப்படின்னு சொல்ற ஒரு பிளானட், அதுவும் ஃபேர்லி ரொம்ப யங்கான பிளானட். இது மாதிரி நம்ம உலகத்து கூட இடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம எர்த்து கூடவே ஒன்னா மர்ஜ் ஆகவும் ஆரம்பிச்சுது. இப்படி மர்ஜ் ஆக போனதுல மீதி இருக்க அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம எர்த்தை வளம் வர ஆரம்பிக்குது. ஸோ எப்படி சூரியனை சுற்றி நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வளம் வந்து எர்த்தை ஃபார்ம் பண்ணிச்சோ, அதே மாதிரி எர்த்தை சுற்றி நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வளம் வந்து மூணாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ மூணும் ஆரம்பத்தில் எரிமலை குழம்பு தான் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. பட் இந்த மூணில் அயன் சக்தி இரும்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்க அந்த சமயத்தில் இதோட மையப்பகுதி அவ்வளோ சூடாக இல்லை. ஸோ ஃபேர்லி ஈஸியாக கூல் ஆகிடுச்சு. இதையும் தாண்டி எர்த்தும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே வந்து குளிரப்படுத்த ஆரம்பிக்குது. எர்த்தோட கிராவிடேஷன் புல் இந்த மாதிரி மூணை தன்னை விட்டு வெளியில் போக விடாமல் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ ஈஸியாக சொல்ல போனோன்னா மூனோட ஒரிஜினல் நேம் தேயா. அண்ட் கிரீக் காட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேயா அப்படிங்கிற ஒரு கடவுளும் வந்து இருக்கிறாங்க. ஷீ இஸ் த காடஸ் ஆஃப் மூன். ஸோ உலகமும் மூனும் உருவாங்கின அந்த சமயத்தில் உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களையும் அதுக்குள்ளே தக்க வைக்கணும்னு சொல்லி நிறைய மீத்தேன் கேஸ் பார்த்தீங்கன்னா வெளியேற ஆரம்பிக்குது. அந்த மீத்தேன் கேஸ் அட்மாஸ்பியரோட ரியாக்ட் பண்ணி ஓசோன் லேயரை ஃபார்ம் பண்ணி நம்ம சூரியன் வர அல்ட்ரா வயலட் ரேஸை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனையும் வந்து ஒழிக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம எர்த்தோட மையப்பகுதியில் இருக்க அந்த இரும்பு கோர் வந்து எர்த்தை சுற்றி ஒரு விதமான மேக்னட்டிக் ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அகெயின் சூரியன் கிட்டன்னு வர எல்லா ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனையும் வெளியேற்றுது. நம்ம உலகத்தை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்குது. இந்த கட்டுப்பாட்டு மூலமா உலகத்தில் உயிரும் தோன்றுது. இந்த உலகத்தில் முதல் தோன்றின உயிர் இதுவரைக்கும் உண்மையாக இருக்குமானால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகம் இவ்வளோ அழகாக இருந்திருக்காது. முழுக்க முழுக்க பர்பிள் நிலத்தில் இருந்திருக்கும், தானஸோட பிளானட் மாதிரி இருந்திருக்கும். பட் எப்படி இந்த உலகம் இவ்வளோ அழகாக உருவாகிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோட எண்டில் பிளே ஆகிற அந்த சவுண்ட் நம்ம உலகத்தை ஸ்பேஸ்லேருந்து கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட். ஆரம்பத்தில் பயங்கரமாக தான் இருக்கும், பட் நீங்கள் கேட்க கேட்க அதுவே அழகாக மாறிடும். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.